நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் 21/11/2022 முதல் 27/11/2022 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் மிதுன ராசி பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபூஷனுக்கு 3வது ராசி, புத பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார். இப்போது பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்னும் சில அன்பர்கள் கூட உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக அமையும். நல்ல ஒரு பண பரிவர்த்தனை இருக்கும், பண புழக்கம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். வீட்டில், அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு பயனை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். 3வது இடத்து அதிபதி 6வது இடத்துக்கு சென்று 3 என்பது உங்களுக்கு துஸ்தானம் தான், 6வது இடமும் துஸ்தானம் தான். இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க, எந்த குறையும் இல்லைங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். 4வது இடத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்கள் வாங்கி, அதாவது பழசை விற்றுட்டு புதுசை வாங்குவீங்க. ஒரு சிலர் வீடு வாங்கணும், சொத்து பத்து வாங்கணும், வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். உங்கள் அபிலாஷை எதுவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி வயலும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாதுங்க. 5வது இடத்துல கேது இருக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு குறை. கேது மட்டும் இல்லைங்க, சனி பார்வை 10வது பார்வையாக பார்க்கிறார். அப்போது 5வது கேது இருந்தால் சொந்த பந்தம் மாமனார் வகையில் பிரச்சனை ஏற்படுத்தும். ஆனால் சொந்த தொழில் செய்தால் அந்த 5வது இருக்கிற கேது ஒன்றும் பண்ணாது, விருத்தியை ஏற்படுத்தும். உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள், பிஹெச்டி, எம்ஃபில் போன்ற வெளிநாட்டில் ஆராய்ச்சி படிப்பு படிப்பவர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம். 5வது கேது சித்தர் மகான் யோகிகளுடைய தொடர்பு ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகி உயர்வான இடத்தை அமைக்கும். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை எழுத்துக்கிட்டே இருக்கும். பங்காளி சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கா சண்டைன்னு இருக்கும். அதே நேரத்தில் சங்கடகர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, ஓரளவுக்கு இது பரிகாரம். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கூட உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 6வது இடம் சிறப்பாக இருப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த 6வது இடத்தில் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருப்பது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சூரியன் புதன் இணைவு கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 7வது இடத்து அதிபதி 10வது இடத்தில் இருக்கிறார் குரு பகவான். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனாலும் 8வது இடத்தில் சனி பகவான் இருப்பதால் இவர் நேர்கதியில் இருக்கிறார். அதனால் இந்த மிதுன ராசிக்கு அதாவது அர்த்தாசிரம சனி, அதாவது அஷ்டமத்து சனி, சாரி அஷ்டமத்து சனியினுடைய நிலை நீடிக்கும். அது கொஞ்சம் அவரால் வீரியம் அதிகமாகும். சில நெகட்டிவ் பிரச்சனைகள், அதாவது ஏதாவது அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும் அல்லவா, அது மாதிரி ஏதாவது நிகழலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும். மற்றபடி 10வது இடத்தில் குரு,
பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு சிலருக்கு பதவி ஆட்டம் காணக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம், வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும், மொத்தத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம், இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பதினோராம் இடத்தில் ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தர இருக்கிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். சொத்து வாங்கிறது, பங்களா வாங்கிறது, கார் வாங்கிறது, இப்படி லக்ஸுரி லைஃப் கண்டிப்பாக அமையும். கடன் உங்களுக்கு மேற்கொண்டு கடனாகும், நல்ல சுப செலவுகள் செய்வீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.